பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதைய சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்க. ஒருவேளை அவரும் வந்து பார்க்க முடியல, நான் வந்துடுறேன், நான் வந்தா மாத்திரம் நடக்குமா? நிப்பேன் அங்கேயே, கட்டுற வரைக்கும் போக மாட்டேன், என்ன வேலையா இருந்தோம். சரியா, நான் பண்ணி கொடுத்துருவேன். சுவர் பக்கத்துல வந்து யாருமே வந்து கழிப்பறை யூஸ் பண்ணணும் மேடம். பெருமாள் ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்க. நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாப்பார் ஒரு 15-20 நாள், ஒரு மாசம் கழிச்சு. ஒருவேளை அவரும் வந்து பார்க்க முடியல, நான் வந்துடுறேன், நான் வந்தா மாத்திரம் நடக்குமா? நிப்பேன் அங்கேயே, கட்டுற வரைக்கும் போக மாட்டேன், என்ன வேலையா இருந்தோம். பிரம்மோத்சவத்துல பெருமாள் பின்னாடி வரும்போது அந்த இடத்துல வரதுக்கு கொஞ்சம் நம்மளே மிதிப்புமா? ஒரு நிமிஷம், அது புரியுதோ இல்ல? அவர் ரொம்ப நாகரிகமா சொல்றாரு, அவரு தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு. அதே இடம் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க, ரெண்டும் ஒண்ணுதான். பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு மேடம். அப்ப ப்ராப்பரா கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சு அடைச்சிருவோம் மேடம். அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட, பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க. கோவில் இவங்களுக்கு 3000 ரூபா குடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில குடுக்கற மாதிரி அளந்து பார்த்து குடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும். இங்க சம்பளம் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க கேக்குற விதத்துல அவங்க சொல்லுவாங்க, நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ஏற்பாடு பண்ற. நோவே இருப்பா தம்பி, நீ ஏன் உண்டையில போடாத? எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க, இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அது சரியா கட்டிக்கோ. நான் ரொம்ப கிண்டலும் கேலியமா பேசுறேன், லைட் எடுத்துக்காதீங்க, உங்களை வேற எதுவும் கேட்கல. பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்கறாங்க. இவங்களும் அதே தான் சொல்றாங்க, அதே பாதை தான். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க.